संतप्तायसि संस्थितस्य पयसः नामापि न श्रूयते मुक्ताकारतया तदेव नलिनी पत्रस्थितं दृश्यते अंतसागर शुक्तिमध्य पतितं तन्मौक्तिकं जायते प्रायेण अधम मध्यम उत्तमजुषां एवं विधा वृत्तयः। இந்த ஸ்லோகத்துல ஒரு தண்ணியினுடைய ஒரு டிராப், ஒரு வாட்டர் டிராப் எங்கெங்க விழுந்தா அது எப்படி எப்படி மாறுது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. சந்தப்தாயசி சம்ஸ்டிதசிய பயசஹா, நல்ல ஒரு கொதிக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பியின் மேல ஒரு டிராப் தண்ணி விழுந்தா என்ன ஆகும், அது விழுந்த சுவடு கூட தெரியாம காணாம போகும், அடுத்த செகண்ட்ல ஒரு புகை வரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எங்க போச்சுன்னு திருப்பி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நளினி பத்ரஸ்திதம், தாமரை இலைக்கு மேல் விழுந்த ஒரு துளி தண்ணீர் முக்தாகாரம், ஒரு முத்து மாதிரி இருக்கும், கொஞ்ச நாளி அங்கே தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தாமரை இலை வந்து எந்த பக்கமாவது சரிஞ்சுதுன்னா அந்த குளத்தோட அந்த ஜலமும் சேர்ந்துடும், திருப்பியும் அந்த முத்து எங்க போச்சுன்னு நம்மளால அந்த முத்து போல இருக்கக்கூடிய அந்த தண்ணி எங்க போச்சுன்னு பார்க்க முடியாது. அதே அந்த ஒரு டிராப் தண்ணீர் அந்த சாகர சுக்தி மத்திய பதிதம், ஒரு கடலுக்கு எவ்வளவோ கீழே அடியில் இருக்கக்கூடிய சிப்பிக்குள் போய் அந்த தண்ணி விழுந்ததுன்னா நவமௌக்திகம், அது தன் மௌக்திகம் ஜாயதே, அதுதான் உண்மையான முத்தாக மாறுறது. இது எதை காட்டுறது, ஒரு தண்ணி மூணு இடத்துல விழுறது, வெவ்வேறு இடங்கள்லையும் ஒன்றுண்டா ஒன்று போனால் அப்படியே கருகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுறது, அப்புறம் இன்னொரு இடத்துல விழுந்ததுன்னா அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் அதுவும் காணாமல் போயிடுறது. ஆனால் அந்த முத்து மாதிரி உண்மையான மாதிரி இல்லாமல் உண்மையான முத்தாகவே ஆகக்கூடியது அந்த சிப்பிக்குள் விழுந்தால் மட்டும்தான். இது ஒரு தண்ணிக்கு இந்த மாதிரி ஒரு கதி. இது தண்ணிக்கு மட்டும்தானான்னு கேட்டா, பிராயேண அதம மத்தியம ஜுஷாம் மத்தியம உத்தம ஜுஷாம் ஏவம் விதா விருத்தயா, நமக்கும் அப்படிதான். நம்மளும் நம்மளோட சேர்க்கையினால உத்தமம் மத்தியமம் அதமம்னு மூணு கேட்டகரியா மனுஷாலை பிரிக்கிறா, அந்த மூணு கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம போய் பெட்டோம்னா நமக்கும் இதே மாதிரிதான் கதி. கெட்டவர்களோட சேர்ந்தா நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தானே தெரியாது. ஒரு மத்தியமமா மீடியோக்கரா இருந்தா நம்மளுடைய பேரு பிரசஸ்தி எல்லாம் கொஞ்ச நாழி, அதாவது தாமர இலையில் விழுந்த ஒரு முத்து மாதிரி பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தாமரை எல்லாம் கீழே விழுந்ததுன்னா முத்தும் சேர்ந்து விழுந்துடும் இல்லையா, அந்த டிராப்பும் போயிடும். அதே மாதிரி தான் நம்மளும். ஆனால் உத்தம ஜுஷாம், முத்துச்சிப்பிக்குள் விழுந்த அந்த தண்ணீரானது எப்படி ஒரு முத்தாகவே மாறியதோ அதே மாதிரி நல்லோர்களுடன் நாம் சேர்ந்தோமாகில், நம் சேர்க்கையானது மிக மிக நல்லவர்களுடைய கூடையாக இருந்தால் நம்மளும் உத்தம ஜனங்கள் மாதிரி பிரகாசமா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றதுன்னா நம்ம யார சொல்லலாம், கர்ணன், துரியோதனனோட சேர்ந்த கர்ணன் நல்லவன் தான், ஆனா துரியோதனோட சேர்ந்ததுனால அழிஞ்சே போயிட்டான். அதே நல்லவர்களுடன் சேர்ந்து ஒரு வானர சைன்யத்துக்கு தலைவனாக இருந்த சுக்ரீவனாகட்டும், ஆஞ்சநேயராகட்டும், ராட்சசேஸ்வரனுடைய தம்பியாக இருந்த விபீஷணனாகட்டும், ராமரோட சேர்ந்ததுனால ஒரு பெரிய கீர்த்திமானாயி இன்னைக்கும் புகழ்பட கூறுகிறோம். சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்மளுடைய சம்சர்க்கம் அசோசியேஷன், அதுதான் நம்மள நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாத்துறது.